அவிச்ச கொள், கொத்தமல்லித்தூள், சில்லி பவுடர், ஜீரக பவுடர், பொடிச்ச ரஸ்கு தூள், பொடிச்ச ரஸ்கு தூள், ஆனியன், ஜீரகத்தூள், சோம்பு தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. ருசிக்கு தகுந்த உப்பும் போட்டுட்டு நாம் இப்போ நல்லா நொறுக்கி பசையலாம். இது வந்து கொள்ளு கட்லட்டு. உங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொள்ளு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, நெஞ்சுக்கு பலன் தரக்கூடியது. இளைச்ச குழந்தைகளை நல்ல கொழு கொழுன்னு ஆக்கக்கூடியது. சளி காய்ச்சல் இருமலுக்கு எதிரி கொள்ளு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்லட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சாசத்தை தொட்டுக்கிட்டு பிரியமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசையணும். கொள்ள நல்லா மசிய வேக வச்சிடணும். இந்த வெங்காயம், சோம்பு தூள், சில்லி தூள், ருசிக்கு தகுந்த உப்பு, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ரஸ்கை பொடி செய்து போட்டுடணும். இப்போ நம்ம வடையாக தட்டலாம். கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொத்தமல்லி. அதனால் கொத்தமல்லி இல்லாமல் சமைக்கவே கூடாது. துளி லெமன் நம்ம புளிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக போகிறோம். இந்த பாருங்கள், லெமன் புளிஞ்சிட்டு இனி இன்னொரு பெசை பெசஞ்சிடலாம். இப்படி ஒரு வடை வடையாக தட்டலாம். இப்படி கட்லட்டுன்னு செஞ்சு கொடுத்தா அழகாக பிரியமாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் சிரமப்படவே வேண்டாம். பாருங்கள், கட்லட்டை இந்த மாதிரி தோசைக்கல்லில் அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி பேக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், கட்லட் ரெடி. இவ்வளோதான். இப்படி பேக் பண்ணால் குழந்தைகளுக்கு நெஞ்சுக்கு நல்ல உரம் கொள்ளு கட்லட். கொள்ளு கட்லட் ரெடி.